சகோதரன் நவீன் சுந்தர் அவர்கள். அன்பான தொலைக்காட்சி நேர்களே, இந்த இயேசுவின் ரத்தம் மூலியம் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் பேரானந்தம் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அநேகர் நீங்கள் ஜெபத்திலே தொடர்பு கொள்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை தாங்க விரும்புகிறவர்களும் நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்கிறீர்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நான் உங்களோடு கூட பேசப்போகிற ஒரு தலைப்பு, நம்முடைய தேவன் நம்மோடு கூட உலாவ விரும்புகிறவர். நம்முடைய தேவன் நம்மோடு கூட உலாவ விரும்புகிறவர். இதற்காகவே தேவன் மனிதர்களை ஏற்படுத்தினார். பொதுவாக நாம் நினைப்பது என்ன? தேவன் எங்கேயோ இருக்கிறார், தேவன் என்னை எல்லாம் எப்படி நினைத்து கொள்வார் என்று நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன? நான் உன் வீட்டில் உன்னோடு கூட நான் உலாவ விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நாம் நினைக்கிறது என்ன? என் வீட்டுக்கு யாருங்க வருவாங்க, என்னுடைய உறவினர்கள் கூட என்னை நேசிப்பதில்லையே என்று கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் வீட்டில் உன்னோடு கூட நான் உலாவ விரும்புகிறவர். மனுஷனுடைய வார்த்தையை தயவுசெய்து கேட்டு சோர்ந்து போகாதிருங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய விருப்பத்தை மாத்திரம் நினைத்து எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் ஒரு சாதாரண குடிசையில் இருக்கலாம், பரவாயில்லை. தேவனுடைய விருப்பம் என்ன? நான் உங்கள் மத்தியில் உலாவ விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 6:16 தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் மத்தியில் உலாவி நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் மத்தியில் உலாவி நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள முக்கிய காரணம் அதுதான். என்னோடு கூட படிக்கிற சில சகோதரர்கள் எல்லாம் தேவனோடு கூட உலாவி கொண்டிருந்தார்கள். அதுதான் என்னுடைய உள்ளத்தை தொட்டது. எப்படி இந்த வாலிப வயதில் தேவனோடு கூட இவர்களால் பேச முடிகிறது? ஏதோ பரலோக பாஷையிலே நிரப்பப்பட்டு தேவனோடு கூட இவர்கள் பேசுகிறார்களே, இவர்கள் பேசுகிற பாஷை தான் என்ன என்று நான் என்னுடைய உள்ளத்திலே கேள்விகள் எழுந்தது. ஆகவே நான் உள்ளே நுழைந்தேன், அந்த ஜபாரைக்குள் நுழைந்தேன். அங்கு பேசுகிற அந்த மக்களை பார்த்து கேட்டேன், என்ன பேசுகிறீர்கள்? எப்படி தேவனோடு கூட நீங்கள் உலாவிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னது இது என்று நான் கேட்டேன். என்னால் இது முடியுமா? எனக்கு இது சாத்தியமா என்று நான் கேட்டேன். அப்பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், எல்லாராலும் முடியும். இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீ தேவனோடு கூட உலாவ முடியும், அவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை தான் எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை இதுதான், நான் உன்னோடு கூட உலாவ விரும்புகிறேன். ஏதோ ஊழியர்களுக்கு தான் தேவன் இந்த கிருபையை கொடுப்பார் என்று நினைத்து விடாதீர்கள். அவரால் உண்டாக்கப்பட்ட, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அனைவரோடும் அவர் உலாவ அவர் துடித்து நிற்கிறார். இதற்காகவே தேவன் ஆதி மனிதர்களை ஏற்படுத்தினார். ஆதாமியும் ஏவாளையும் ஏற்படுத்தினார். தன்னோடு கூட அவர்களை வைத்து கொண்டார். எதற்காக? அவர்களோடு கூட உலாவுவதற்காக. Adiyam 3:8 சொல்லுகிறது, இந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமை தேடி வந்தார். ஆதாமே நீ எங்கிருக்கிறாய்? உன்னோடு நான் உலாவ வந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் தேவனுடைய கட்டளையை மீறினதினால் அவன் தன்னை மறைத்து கொண்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் இம்மறைத்து கொண்டதை அறிந்தும் தேவன் மறுபடியும் அவனை பார்த்து கூச்சலிட்டார், ஆதாமே நீ எங்கிருக்கிறாய்?
உன்னோடு கூட நான் உலா வந்திருக்கிறேன், அதாமே நீ எங்கிருக்கிறாய், உன்னோடு நான் பேச விரும்புகிறேன் என்று தேவன் சொன்னார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 59:2, நாம் தேவனுடைய கற்பனையை மீறி பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது என்று. ஆகவே அவனால் தேவனை பார்க்க அவனுக்கு ஒரு பயம் வந்தது, பார்க்கவும் முடியவில்லை. ஆகவே தேவனுடைய உள்ளம் அவனுக்காய் கலங்கியது. அவனை ஏமாற்றின பிசாசை பார்த்து சொன்னார், அந்த பாம்பை பார்த்து சொன்னார், அவனுடைய வித்து, அவனுடைய இந்த மாம்ச மனுஷனுடைய சந்ததியிலிருந்து வருகிற வித்தின் மூலமாய் நீ அவருடைய காலை கடிப்பாய், அவருடைய குதிங்காலை நீ கடிப்பாய், ஆனால் அதே காலினால் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் தேவன் சொன்னார். இதே மனு உருக்கொண்டு இந்த பூமிக்கு இயேசு என்ற பெயரில் இறங்கி வருவார். அவரை சிலுவையில் நீ ஆணி அடித்து அவருடைய காலை நீ கடிப்பாய், ஆனால் அதே காலினால் அவர் உன் தலையை நசுக்குவார். எந்த மனிதர்களால் என்னோடு கூட இன்று உலாவ முடியவில்லையோ அதே மனிதர்கள் என்னோடு கூட அப்பொழுது உலாவார்கள் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள், இன்று நீங்களும் நானும் உலாவ காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய கால்கள் நமக்காக ஆணியினால் கடாவப்பட்டது. இந்த பொல்லாத பிசாசு அவருடைய காலை கடித்தது, ஆனால் அதே காலை கொண்டு அவர் பிசாசின் தலையை நசுக்கி இருக்கிறார். ஆகவே நாம் தேவனோடு கூட உலாவ முடியும். நீங்கள் தேவனோடு கூட உலாவ தடை இருக்கிறதா? ஒரே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து அந்த பிசாசின் தலையை நசுக்கி விட்டார் என்று நீங்கள் நம்பினால் போதும், நீங்கள் தேவனோடு கூட உலாவ முடியும். தேவனுடைய குரலை நீங்கள் எளிதாய் கேட்க முடியும். நீங்கள் பாக்கியத்தை, நன்மையை உடனே பெற்றுக்கொள்ள முடியும். கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. இரண்டாவது, ஆண்டவர் எப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவர் உலாவுகிறார், அதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 22:3 சொல்லுகிறது, அவர் துதியின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். எந்த இடத்துல துதி இருக்கிறதோ அந்த இடத்துல அவர் உலாவிக்கொண்டே இருப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ தேவனுடைய நாமத்தை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார், எப்பொழுதும் துதிக்க வேண்டும். எபிரேயர் 13:17 சொல்லுகிறது, எப்பொழுதும் அவருடைய நாமத்தை துதிக்கும் அந்த உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டுமாம். 1 Thessalonians 5:18 சொல்லுகிறது, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்வதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, உங்களுக்கு ஏதாவது விண்ணப்பம் தேவனிடத்திலே வைக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட, துதியோடு கூட தேவனுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டுமாம். அதைத்தான் அவர் விரும்புகிறார். இதற்காகவே தேவன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். வேத புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 43:21 சொல்லுகிறது, ஆண்டவரை நாம் துதிக்க அவருடைய துதியை சொல்லி வருவதற்காகவே தேவன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் தேவனை துதிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவருடைய பிரசனம் இறங்கி வரும். காரணம், ஏசாயா 6:1-3 இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். சேராபீன்கள் எப்பொழுதும் தேவனை சுற்றி பறந்து தன்னுடைய இரண்டு சட்டைகளினால் தன் கால்களை மூடி, தன்னுடைய இரண்டு சட்டைகளினால் பறந்து, தன்னுடைய இரண்டு சட்டைகளினால் தன் கண்களை மூடி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எப்பொழுதும் தேவனை அவர்கள் போற்றி கொண்டிருக்கிறார்களாம். அந்த தேவன் போற்றி கொண்டிருக்கிற, அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் இந்த உலகில் பாடுகளின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில், தேவன் நல்லவர், நான் அவரை துதிக்கிறேன், எப்பொழுதும் அவருடைய கிருபை என்றும் உள்ளது, நான் அவரை துதிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் உருகி போகிறது. இத்தனை பிரச்சனையின் மத்தியிலும் எனக்கு விருப்பமான துதியை என் மகன் சொல்லி வருகிறானே, என் மகள் சொல்லி வருகிறாளே என்று சொல்லி ஒரே வட்டமாய் மோட்சத்தில் இருக்கிற தேவன் நம் மத்தியிலே இறங்கி வருகிறார். நம்முடைய வீட்டில் நம்மோடு கூட உலாவுகிறார். எத்தனை பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள், அவர் என்னோடு கூட உலாவ விரும்புகிறவர் என்று சொல்லி இன்று நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நிச்சயமாக அவருடைய பிரசனம் இறங்கி வரும். உங்களுடைய குறைகளை அவர் மாற்றுவார். அவருடைய பிரசனம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் தொடும். கடைசியாக வேதம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய விருப்பம் என்ன? மல்கியா 2:15 சொல்லுகிறது, நம்மோடு கூட உலாவுகிற தேவன் நம்மை வந்து ஆசீர்வதித்து நம் மூலமாய் பரிசுத்த சந்ததியை அவர் உண்டு பண்ண வேண்டும் என்று அவர் துடித்து நிற்கிறாராம். தேவனுடைய விருப்பம் பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு ஆளாக இருக்கிறாரு, நம்ம மூலமாக பரிசுத்த சந்ததியை உண்டு பண்ண வேண்டும். நம்ம தேவனோடு உலாவது மாத்திரமல்ல, நம்ம தேவனுடைய துதியை சொல்லி வர்றது மாத்திரமல்ல, நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சாலும் நம்முடைய சந்ததி பரிசுத்தமாய் மாறி தேவனை துதிக்க வேண்டுமா?
இதற்காகவே அவர் நம்ம வீட்டில் வந்து உலாவ விரும்புகிறார். எத்தனை ஒரு அன்பர் பாருங்க, உங்கள் வீட்டுக்குள்ள இன்னைக்கு நீங்கள் அவரை கூப்பிடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொல்றாரு, ஒவ்வொரு வீட்டு வாசல்படி நின்று நான் தட்டுறேன், நீங்கள் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் உள்ளே வருவேன், நான் பிரவேசிப்பேன் என்று சொல்கிறார். ஒரு சமயம் நான் ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருந்தேன், இறுதியில் ஒரு கேன்சர் கட்டியில் பிரச்சனையிலிருந்து ஒரு சகோதரியை தேவன் சுகமாக்கி இருந்தார். ஒரே ஓட்டமாய் ஓடி வந்து என்னிடத்துல சாட்சி சொன்னார்கள். அவள் என்ன சொன்னால் தெரியுமா, பிரதர் நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கிக்க எங்கும் அங்குமாய் நடந்து கொண்டே இருந்தீங்க, அப்போ நான் பார்த்தேன் நீங்கள் இந்த சைடு வந்தால் இயேசு அந்த சைடு நிற்கிறத நான் பார்ப்பேன், நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இயேசு இந்த பக்கம் நிற்கிறத நான் பார்த்தேன். இறுதியில் நான் சொன்னேன், இயேசுவே என்ன தொடும் என்று சொன்னேன். அந்த செகண்ட்ல இயேசு என்னை சுகமாக்கி விட்டார் என்று சொன்னார்கள். எத்தனை பெரிய பாக்கியம் பெரிய மனுவிலே, அவர் நம்மோடு கூட உலாவ விரும்புகிறவர். உங்க வீட்டில் அவர் உங்களோடு கூட தங்கி இருப்பார், உங்கள் மூலமாய் பரிசுத்த சந்ததியை உண்டு பண்ணுவார். தொடர்ந்து இந்த துதி தேவனோடு கூட உலாவுகிற இந்த பாக்கியம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆகவே உரிமையோடு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் வீட்டில் வருகிறார். எபேசியர் 2:19 நீங்கள் பரலோக குடும்பமாய் உங்கள் குடும்பத்தை அவர் மாற்ற அவர் காத்திருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? ஆண்டவர் இந்த பாக்கியம் கொடுக்கும்படி, தேவனோடு கூட உலாவுகிற இந்த பாக்கியத்தை நீங்கள் பெறும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கர்த்தர் நிச்சயமாக இறங்கி வருவார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, இதுவரைக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உடைய பிரசனம் இறங்குவதாகப்பா, நீர் எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவன் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்பா இந்த வார்த்தையின் படியே உம்முடைய பிரசனம் ஒவ்வொரு வீட்டையும் நிரப்பட்டு சுவாமி, என் வீட்டில் இத்தனை குறைகள் இருக்கிறதே என்று அவர்கள் கலை கொண்டிருக்கிறாள். ஆனால் எங்கள் வீட்டில் எங்களின் நிறைவான ஆசீர்வாதமான எங்கள் தேவன் இருக்கவில்லையே, எங்களோடு கூட உலாவுகிற தேவன் இருக்கவில்லை என்று சொல்லி அப்பா இன்று உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டார்கள். சுவாமி இந்த நேரத்தில் அப்பா நீர் வந்தால் போதும், நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும் என்று எழுதியிருக்கிறதப்பா. நிறைவானவர் நீர் ஒருவரே சுவாமி, ஆகவே ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் நிறைவான நீர் கடந்து வருவீராக. நீர் வந்தால் போதும் அந்த வீட்டில் சமாதானம் உண்டு, நீர் வந்தால் போதும் அந்த வீட்டில் சுகம் உண்டு, நீர் வந்தால் போதும் அந்த வீட்டில் சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. ஆண்டவரே இழந்த எல்லா பாக்கியமும் மறுபடியும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அல்லவா? அன்பு சகோதரி பாக்கியம், என் குடும்பத்தில் பாக்கியமே இல்லை என்று நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். இப்பொழுது ஆண்டவருடைய பிரசனம் உன்மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர் கிறிஸ்டோபர், ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இழந்த சமாதானத்தை மறுபடியும் பெறுகிறீர்கள். ஹாலேலூயா! உங்களுடைய மனைவி உங்களோடு கூட சமாதானம் இல்லை என்று கலங்கின நிலையில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள். இப்பொழுது ஆண்டவருடைய பிரசனம் இறங்கிக் கொண்டிருக்கிறது, அவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்தை அவர் பாக்கியமுள்ள குடும்பமாய் மாற்றுகிறார். குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கலங்கின நிலைமையில் பார்க்கிற ஒவ்வொரு சகோதரியும் இயேசு தொடுகிறார். அந்த கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை இயேசு இப்பொழுது வைப்பதை நான் பார்க்கிறேன். நன்றி அப்பா, நன்றி சுவாமி. உறவா சபர துரிக்கந்தர்போ ரிக்கபோ சகர துரிக்கந்தே ரிக்கபோ ரிவிக்கந்தே அபிக்கபோ ஷியந்தர் துரிக்கந்தர் சந்தர் துரிக்கந்தே. எஸ்தர் கர்த்தர் உன் கர்ப்பத்தை இப்பொழுது தொடுகிறார். அவருடைய வல்லமை இப்பொழுது நீ பெற்றுக்கொள். அவருடைய அக்கினியின் பிரசனம் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றி சுவாமி, அற்புதத்தை நீ செய்ததற்காக நன்றி. கோடா கோடி நன்றி அப்பா. தொடர்ந்து நீர் ஒவ்வொரு குடும்பத்திலும் உலாவீராக, உம்முடைய பிரசன்னம் அவர்களை நடத்துவதாக. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த ஆசீர்வாத நன்மையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரோடு கூட உலாவ ஒவ்வொரு நாளும் நேரத்தை செலவு பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களுடைய முகவரி, சகோதரன் நவீன் சுந்தர் அவர்கள், 42 சிவபுரம், திருநெல்வேலி ஜங்ஷன், 627001. ஃபோன் நம்பர் 9843166880. எங்களது இமெயில் ஐடி ggnavinggg@gmail.com.